ஸ்டூடெண்ட் டுடே கண்டினியூ த சேம் டாபிக் கன்சம்ஷன் அனலைசிஸ் சாப்டர் டூ. இன்றைக்கி நம்ம லா ஆஃப் டிமாண்ட் தான் பார்க்க போகிறோம். 2.8 இந்த லா ஆஃப் டிமாண்டுக்கு டெஃபினேஷன் பாருங்கள் ஹாவரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா டிமாண்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த கிரியேஷன் சர்வைவல் அண்ட் போர்ட்ஃபோலியோ ஆஃப் அ ஃபார்ம். அதாவது உருவாக்கிறதுக்கும், அதாவது கிரியேஷன்னால் உருவாக்குதல் சொல்லுவாங்க, சர்வைவல்னாக்க நீடித்திருத்தல், அந்த நிறுவனம் அதாவது நிறுவனத்தை தான் வந்து ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ சர்வைவல் நெக்ஸ்ட்டு போர்ட்ஃபோலியோன்னுக்குள்ள லாபம். ஓகேவா? அப்போ ப்ராஃபிட்னர்த்தும் இது மூணுத்தையும் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கணும் டிமாண்ட்னர்த்துன்ட்டு சொல்கிறாங்க. டிமாண்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த கிரியேஷன் சர்வைவல் அண்ட் போர்ட்ஃபோலியோ ஆஃப் அ ஃபார்ம். நெக்ஸ்ட்டு அண்ட் இன்ன எக்கனாமிக் இஸ் அ டிசையர் டு பாசிபிள் சம்திங் அண்ட் த வில்லிங் டு பே எபிலிட்டி டு பே அ சர்டைன் ப்ரைஸ் இன் ஆர்டர் டு பாசிபிள் இட். அதாவது வாங்கும் திறன், வாங்கும் சக்தியும், விருப்பம், அவங்க வந்து வாங்கணுன்ற ஒரு விருப்பத்தையும் அவங்கள வாங்கணும்ன்ற ஒன்று எண்ணத்தையும் உருவாக்குறது தான் பார்த்தோன்னாக்கா டிமாண்டுன்னுட்டு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து யார் வந்து இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னாக்கா ஹேவரின்றவங்க தான். ஜே ஹேவரி இஸ் கிவன் த டெஃபினேஷன் ஃபார் திஸ் லா ஆஃப் டிமாண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்டோன் அண்டு ஹாக். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா டிமாண்ட் இஸ் எக்கனாமிக் மீன்ஸ் இஸ் டிசையர் டு பேக்கப் என்ஹேச் மணி ஆஃப் பே ஃபார் த குட்ஸ் குட் டிமாண்டட். குட்ஸ் வந்து டிமாண்டடாக இருக்குதுன்னா எப்படின்னு பார்த்தோன்னா மணி பே பண்ணி வாங்குறாங்க இல்லையா, அதை பொறுத்து தான். ஓகேவா? அவங்களோட விருப்பமும் அவங்களுக்கு தேவையான மணியும் கிடச்சதுனாக்கா அதுதான் வந்து டிமாண்டை வந்து எக்கனாமிக்கலில் க்ரியேட் ஆகுதுன்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, டிமாண்ட் இஸ் எக்கனாமிக் லெவலில் டிமாண்ட் இஸ் மீன்ஸ் இஸ் டிசையர் டு த பேக்கப் பை என்ஹான்ஸ் டு மணி டு பே ஃபார் த குட்ஸ் ஆஃப் டிமாண்ட். அதாவது அந்த ஒரு குட்ஸை வாங்கணுன்னா அந்த குட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய விலையை பொறுத்து தான் வந்து இந்த டிமாண்டுன்னு இருக்குதுன்னுட்டு ஸ்டோன்ஸ் அண்டு சேவரி ஹேவர்ஸ் ஹாக்ன்றவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிமாண்ட் பாருங்கள். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிமாண்டுன்னு பார்த்தோன்னா ப்ரைஸு, டைமு, மார்க்கெட் அமௌண்ட், இது ஃபோரும் தான் வந்து பார்த்தோன்னாக்கா மெயின் கேரக்டராக இருக்குது டிமாண்டை சூஸ் பண்ண இடத்துல. ஓகே, இதில் வந்து டிமாண்ட் ப்ரைஸ் பார்த்தோன்னா டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் இஸ் ரிலேட்டட் டு த ப்ரைஸ். டிமாண்ட் என்னத்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரைஸை ரிலேட் பண்ணி தான் வந்து டிமாண்ட் என்னத்து க்ரியேட் ஆகும்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகுதுனாக்கா டிமாண்ட் வந்து குறையும். ஓகேவா? அதை வச்சு தான் வந்து டிமாண்ட் என்னத்து க்ரியேட் ஆகும்ன்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டைம். டைம் பார்த்தோன்னாக்கா டைம் டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் அ மீன்ஸ் ஆஃப் டிமாண்ட் த யூனிட் ஆஃப் அ டைம். அந்த காலநிலையை பொறுத்து மட்டும்தான் இந்த டிமாண்டும் வந்து க்ரியேட் ஆகுது சொல்லலாம். ஓகே, பர் டே, பர் வீக், பர் மந்த் ஆர் பர் இயர், இந்த மாதிரி டைம் ஒவ்வொரு டைமுக்கும் மாறக்கூடியது தான் வந்து பார்த்தோம்னா டிமாண்டுன்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மார்க்கெட். மார்க்கெட் லெவலில் டிமாண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா பையர் அண்ட் செல்லர்ஸ் கிட்ட தான் வந்து இந்த டிமாண்ட் என்னது க்ரியேட் ஆகும். டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு த மார்க்கெட் அண்ட் பையர் அண்ட் செல்லர்ஸ். ஓகே, ரெண்டு வாங்குறவங்களும் விற்கிறவங்களுக்கும் டெல்ல இருக்கக்கூடியது தான் வந்து மார்க்கெட்டில் வந்து வரக்கூடிய டிமாண்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அமௌண்ட். அமௌண்ட் பார்த்தோன்னாக்கா மணியை தான் சொல்லுவோம். த டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி விச் இஸ் கன்சியூமர் வில்லிங் டு பர்ச்சேஸ். அவங்க எவ்வளோ விலை கொடுத்து வேணாலும் வாங்கலாம்னு நினைக்கிறாங்கன்னா அதுதான் வந்து டிமாண்டை வந்து க்ரியேட் பண்ணுன்னுட்டு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு க்ரியேஷன் ஆஃப் அ டிமாண்ட் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தீஸ் ஆர் த ஃபோர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ டிமாண்ட். ஓகே, ப்ரைஸ், டைம், மார்க்கெட் அண்ட் அமௌண்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ டிமாண்ட் ஃபங்க்ஷன். டிமாண்ட் ஃபங்க்ஷன் இப்போ தான் வந்து டிமாண்ட் ஃபங்க்ஷன்னு என்னென்னு பார்க்க போகிறோம். டிமாண்ட் ஃபங்க்ஷன் டிமாண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ரைஸ். டிமாண்டை நேர்த்து எதை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கும்னு பார்த்தோம்னா முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ ப்ரைஸ். ஓகே, தெர் இஸ் அ மீன்ஸ் ஆஃப் அ டிமாண்ட் இஸ் கமாடிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் அ ப்ரைஸ். டிமாண்ட் ஃபங்க்ஷன் இஸ் மேத்தமெட்டிக்கலி இஸ் டினோட்டட் ஆஸ் அ டி ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் பி. டி நேர்த்து பார்த்தோன்னாக்கா டிமாண்ட், ஈக்குவல் டு எஃப்னு நேர்த்து ஃபங்க்ஷன், பி நேர்த்து ப்ரைஸ் லெவல். ஓகே, இதுதான் வந்து இதனுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலான்னு சொல்லலாம். அதாவது டிமாண்ட் ஃபங்க்ஷனுக்கு டி நேர்த்து டிமாண்ட், எஃப் நேர்த்து ஃபங்க்ஷன், பி நேர்த்து ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு லா. அப்போது டிமாண்டை வந்து டிடர்மைன் பண்ணுறதே பார்த்தோம்னா எதுனா ப்ரைஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு லா ஆஃப் டிமாண்ட். லா ஆஃப் டிமாண்ட் என்ன இதுக்குள்ளே பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு
the law of demand was first started by the Augustine Cornett in 1838. The later in the it was refined elaborate by the Alfred Marshall. இது வந்து அதுக்கடுத்தது எலாபரேட் பண்ணி கொடுத்தது மாடிஃபை பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தோன்னா ஆல்ஃபர்ட் மார்ஷல் தான். ஃபஸ்ட்டு வந்து அகஸ்டின் கோர்னெட்ன்றவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த லா ஆஃப் டிமாண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 1838. நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் பார்ப்போம். த டெஃபினிஷன் த லா ஆஃப் டிமாண்ட் இஸ் சேஸ் த ஈக்குவல் quantity of demand அது increases will fall in the price. அதாவது quantity of demand வந்து increase ஆகுதுன்னுக்குள்ளே ப்ரைஸில் வந்து ஃபால் ஆகலாம். என்ன டிமினிஷிங் இந்த ரைஸ் இந்த ப்ரைஸ் ப்ரைஸில் வந்து இது ரைஸ் ப்ரைஸில் வந்து குறையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது வந்து கொடுத்தது பார்த்தோன்னா மார்ஷல் தான் இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்தோன்னா சாமுவல் ஹென்சன் த லா ஆஃப் டிமாண்ட் ஸ்டேட்டஸ் பீப்புள் வில் பை மோர் தென் லோவர் ப்ரைஸ் இந்த பை லெஸ் தென் ஹையர் ப்ரைஸ் தர் இஸ் திங்ஸ் அஸ் ரிமைண்ட் த சேம். அதாவது ரொம்ப அதிகமான ப்ரைஸ் கொடுத்து வாங்குறவங்களும் இருக்கிறாங்க, கம்மியான ப்ரைஸ் கொடுத்து வாங்குறவங்க இருக்கிறாங்க. அதுதான் வந்து டிமாண்டை வந்து க்ரியேட் பண்ணுன்னுட்டு சொல்கிறாங்க. ஹையர் லெஸ் ஆர் ஹையர் ப்ரைஸ் அதாவது தெர் இஸ் அ ரிமைனிங் த சேம். லோவர் ப்ரைஸ் கொடுத்தும் வாங்குறவங்க இருக்காங்க, லெஸ் ப்ரைஸ் கொடுத்தும் வாங்குறவங்களும் இந்த டிமாண்ட் வந்து க்ரியேட் பண்ணுதுன்னுட்டு சாமுவல் ஹென்சன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அசம்ஷன் பார்த்தோம்னா அசம்ஷன்ஸ் ஆஃப் லா ஆஃப் டிமாண்ட் இட் இன்கம் இஸ் கான்ஸ்டன்ட் ரிமைண்ட் இட் கான்ஸ்டன்ட். இன்கம் வந்து இன்கம் ஆஃப் அ கன்சியூமர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இன்கம் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் லெவலாக இருந்ததுனாக்கா அவங்களுடைய டிமாண்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து த டேஸ்ட் ஹேபிட் ப்ரிஃபரன்ஸ் ஆர் த கன்சியூமர் ரிமைன்ஸ் இன் த சேம். அவங்களோட அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ராடக்டே பர்ச்சேஸ் பண்ணுறாங்கனுக்குள்ளே அவங்களோட டேஸ்ட்டு ஹேபிட்டு ப்ரிஃபரன்ஸ் அது எல்லாமே சேமாக இருக்கும்னுட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த price of other related to the goods should not be changed. மற்ற அதுக்குன்னு மற்ற இல்லா ரிலேட்டடான குட்ஸ் பார்த்தோம்னாக்க சேஞ்ச் ஆகாது, ஒரே சேமாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர் இஸ் ஷுட் நாட் ஷுட் பி நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் த கமாடிட்டி அண்ட் ஸ்டெடி. அதாவது இதுக்கு பதில் இன்னொரு ப்ராடக்டை வாங்குறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதில் அப்படி வரது தான் பார்த்தோன்னா டிமாண்டுன்னு சொல்கிறோம். அந்த ப்ராடக்ட் தான் வேணும்னுட்டு வாங்குறாங்கன்னா அதுதான் வந்து டிமாண்டை க்ரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு த டிமாண்ட் இஸ் அ கமாடிட்டி மஸ்ட் பி கண்டினியூஸ். டிமாண்ட் கமாடிட்டி வந்து கண்டினியூஸாக இருக்கும். டிமாண்டு ஒரு ப்ராடக்டோட அந்த கமாடிட்டின்னு எடுத்து பார்த்தோன்னாக்க கண்டினியூஸ் டிமாண்டடாக தான் இருக்கும், மஸ்ட் இன் அ கண்டினியூஸ். நெக்ஸ்ட்டு அதுதான் வந்து டிமாண்டுன்னு சொல்கிறோம். எப்பயுமே வந்து டிமாண்டடாக இருக்கிற ஒரு கமாடிட்டி தான் வந்து நம்ம டிமாண்டட் வந்து கண்டினியூஸாக இருக்குன்றோம். தர் இஸ் ஷுட் பி நாட் எனி சேஞ்சஸ் இந்த குவான்டிட்டி இந்த கமாடிட்டி. அந்த கமாடிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, எப்பயுமே ஒரு சேம் லெவலில் இருக்கக்கூடிய கமாடிட்டிஸாக இருந்ததுன்னா அதுதான் வந்து டிமாண்டை க்ரியேட் பண்ணுவோம். அதுதான் லா ஆஃப் டிமாண்ட் சொல்கிறோம். கிவன் த அசம்ஷன்ஸ் அந்த லா ஆஃப் டிமாண்ட் ஆப்ரேட்ஸ் வித்தின் த சேஞ்ச் இன் ஒன் தேர் இஸ் அசம்ஷன் இஸ் லா வில் நாட் ஆப்ரேட். அதாவது இதில் வந்து எந்த இந்த அசம்ஷனில் எந்த ஒரு சேஞ்சஸ் வந்தாலும் இந்த லா வந்து ஆப்ரேட் ஆகாது சொல்கிறாங்க. ஓகேவா? எல்லாம் இந்த அசம்ஷன்ஸ் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் லா ஆஃப் டிமாண்ட் என்னட்டு சொல்கிறோம். இந்த டிமாண்ட் ஷெட்யூல் பார்த்தோன்னா ப்ரைஸு குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் ப்ரைஸ் வந்து இதில் அதிகத்துலேருந்து கம்மியாகுது 5, 4, 3, 2, 1. அதாவது குவான்டிட்டி டிமாண்ட் பார்த்தோனாக்கா 1, 2, 3, 4, 5 அதாவது கம்மியிலேருந்து அதிகமாகும். ஓகே, அது மாதிரி எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். த லா ஆஃப் டிமாண்ட் இஸ் எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ப்ரைஸ் ஆஃப் கமாடிட்டி அண்டு குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட். இது ரெண்டுத்துக்கு மட்டும்தான் அந்த லா ஆஃப் டிமாண்ட் என்னத்தை கண்டுபிடிக்கிறோம். தேர் இஸ் அ லா ஆஃப் டிமாண்ட் ஸ்டேட்டஸ் இந்த இதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த டயக்ராம் மட்டுமே போதும். இதை வச்சே நம்ம இதனுடைய இதை பற்றி லா ஆஃப் டிமாண்ட் என்னத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வென் ப்ரைஸ் இஸ் கோஸ் அப் ப்ரைஸ் வந்து அதிகமாகுதுன்னுக்குள்ள அதாவது நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் த குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் கோஸ் டவுன். ப்ரைஸ் அதிகமாகச்சுன்னா குவான்டிட்டின்னு எடுத்து குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து கம்மியாகும்.
இது வந்து பார்த்தோனாக்கா இட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ப்ரைஸ் அண்ட் ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் அ இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த குவான்டிட்டி ஆஃப் அ டிமாண்ட் கோஸ் அப் தன் ப்ரைஸ் இஸ் கோஸ் டவுன். ப்ரைஸ் வந்து கம்மியாகுதுன்னக்குள்ள த குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து அதிகமாகும், வாங்குறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும், ப்ரைஸ் வந்து கம்மியாகக்குள்ள. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இதுதான் வந்து இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. இதர் இஸ் அ இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் சொல்கிறோம். அது இந்த டயக்ராம்க்கு அதாவது இந்த டேப்லர் காலம் வச்சு தான் வந்து பார்த்தோனாக்கா இந்த டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் த குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இஸ் ரெப்ரசன்ட் த ப்ரைஸ் ஆஃப் கமாடிட்டி. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டையும் ஒய் ஆக்சிஸ் பார்த்தோனாக்கா ப்ரைஸையும் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் லெவல் ஆஃப் ப்ரைஸ் லெவல் டிடி இன்னத்து பார்த்தோன்னாக்கா டிமாண்ட் கர்வ், அதாவது இந்த வர்க்கிலேயே அந்த இதை வந்து டிமாண்ட் கர்வ் சொல்கிறோம். இந்த டிமாண்ட் கர்வ் விச் ஆஸ் அ நெகட்டிவ் ஸ்லோப். அப்போ ஸ்லோப் வந்து பார்த்தோன்னாக்கா மேலேருந்து கீழே வர மாதிரி இருக்குது, அது வந்து நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருக்குது. இந்த ஸ்லோப் டவுன் இந்த லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அது இந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்க டயக்ராமு விச் இன் கால்குலேட் வித் இன் த ப்ரைஸ் இன் த ஃபால். ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகுதுன்னா த டிமாண்ட் இன் எக்ஸ்பான்ஸ். எக்ஸ்பான்ஸுன்னு பார்த்தோனாக்கா இந்த ரைஸ் இன் ப்ரைஸ். ஓகேவா? ரைஸ் இன் ப்ரைஸாக இருந்ததுனாக்கா ரைஸ் இன் டிமாண்டாக இருந்ததுன்னா அதுதான் வந்து எக்ஸ்பேண்ட் ஆஃப் டிமாண்ட் சொல்கிறோம். ஓகே, ப்ரைஸ் இஸ் ஃபால், டிமாண்ட் இஸ் எக்ஸ்பேண்ட். வென் ப்ரைஸ் இஸ் ரைஸ் அந்த டிமாண்ட் ஃபார் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்ன்னுக்குள்ளே ஃபால் இன் டிமாண்ட். ஓகே, ஃபால் அதாவது கான்ட்ராக்ட்ஸ்னால் ஃபால்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்பான்ஸ்னால் ரைஸ் இன் டிமாண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து அடுத்த செக்ஷன்லாம் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மார்க்கெட் டிமாண்ட் ஆஃப் அ கமாடிட்டி. மார்க்கெட் டிமாண்ட் ஆஃப் கமாடிட்டி இந்த ஃபோர் டயக்ராமில் பாருங்கள். ஏஸ் டிமாண்டு, பிஸ் டிமாண்ட் அண்ட் சிஸ் டிமாண்ட் அண்ட் டோட்டல் டிமாண்ட். அதாவது இந்த த்ரீ டயக்ராமையும் சேர்த்து தான் வந்து இந்த ஒன் டயக்ராமில் டோட்டல் டிமாண்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு தனித்தனியாக வந்து டேப்லர் காலம் கொடுக்காமல் உங்களுக்கு ஒரே டேபிளர் காலமாக ஒரே ஒரு டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. அப்போது லெவல்ஸ் ஆஃப் கமாடிட்டி இது வந்து பாருங்கள், ப்ரைஸ் லெவலு இந்த டிமாண்டு. ப்ரைஸ் லெவல் வந்து ஒன்லேருந்து ஃபோர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிமாண்ட் பார்த்தோன்னா டூலேருந்து அதாவது டபுள் வைஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென்னு. ஓகே, அப்போது இன்க்ரீஸ் இந்த டிமாண்ட் பார்த்தோன்னாக்கா ப்ரைஸ் லெவல் வந்து த்ரீ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிமாண்ட் லெவல் டூ. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் லெவல் த்ரீ டூ டூ, நெக்ஸ்ட்டு த்ரீ டூ ஃபோர். ஃபோர்னு எடுத்து பார்த்தோனாக்கா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது சீஸோட டிமாண்ட் கர்வ். அப்போது இதனுடைய இதை மட்டும் எடுத்துக்கும், அதாவது த்ரீன்னு எடுத்து பார்த்தோன்னா வென் ப்ரைஸ் ஆஃப் அ மார்க்கெட் டிமாண்ட் ஏபிசி இட் இஸ் அ சேம் ப்ரைஸ். அப்போ மூணுத்துக்குமே வந்து சேம் ப்ரைஸ் தான் இருக்குது. அப்போது டூ ப்ளஸ் டூனுக்குள்ளே இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடியது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய டூ, நெக்ஸ்ட்டு இந்த பி டயக்ராமில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஆக்சிஸ் டூ, நெக்ஸ்ட்டு எக்ஸ் டயக்ராமில் எந்த இடத்துல முடியுது எக்ஸ் ஆக்சிஸில் ஃபஸ்ட் டயக்ராமில் சீஸ் டிமாண்ட் கர்வில் பார்த்தோன்னாக்கா அந்த ஃபோர். ஓகே, அப்போது இதை ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு வரக்கூடியது வந்து எயிட்டு. அந்த எயிட்டு தான் வந்து நம்ம டோட்டல் டிமாண்ட் கர்வாக எடுத்துக்கோம். இப்போ த்ரீலேருந்து நமக்கு எடுக்கக்கூடியது வேல்யூ வந்து பார்த்தோன்னா எயிட்டு. இதுதான் வந்து டோட்டல் டிமாண்ட் கர்வ், அதாவது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டிமாண்ட் வேல்யூ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அதாவது கீழே இருக்கக்கூடிய நம்ம எடுத்த வேல்யூ டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர், இதை ப்ளஸ் பண்ணோன்னா நமக்கு வரக்கூடியது தான் வந்து பார்த்தோன்னா எயிட்டு. அப்போது த்ரீலேருந்து எயிட்டு, எயிட்டுன்ற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது டிமாண்ட், மார்க்கெட் டிமாண்டுன்னு. ஓகே, நெக்ஸ்ட்டு வென் ப்ரைஸ் இஸ் ஒன் இந்த மார்க்கெட் டிமாண்ட் இஸ் அ சிக்ஸ் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டு டுவெண்ட்டி டூ. அதாவது சிக்ஸ் லெவலு, நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோன்னாக்கா சிக்ஸு, அதாவது டிமாண்ட் ப்ரைஸ் லெவலும் நெக்ஸ்ட்டு டிமாண்ட் லெவலும். ப்ரைஸ் லெவல் பார்த்தோன்னா ஒனில் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒன் அதாவது ப்ரைஸ் லெவல் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒன்று தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது அதாவது ஃபஸ்ட் இதில் வந்து பார்த்தோன்னாக்கா த்ரீ இன்னிட்டு கொடுத்துருப்பாங்க, செகண்ட் லெவலில் ஒனில் தான் வந்து ஒன் ருபீஸ் தான் வந்து ப்ரைஸ் லெவலாக இருக்குது. டிமாண்ட் வந்து பார்த்தோன்னாக்கா அதில் இந்த டயக்ராமில் ஒன்லேருந்து சிக்ஸோ, ஒன்லேருந்தோ இந்த எயிட்டுன்னு எடுத்து பி டிமாண்ட் கர்வு, நெக்ஸ்ட்டு ஒன்லேருந்து எயிட்டுன்னு எடுத்து பார்த்தோன்னாக்கா சியோட டிமாண்ட் கர்வ். அப்போது அதை ப்ளஸ் பண்ணோன்னாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் டுவெண்ட்டி டூ. அப்போது மார்க்கெட் வேல்யூன்னு எடுத்து டுவெண்ட்டி டூன்னுட்டு தான் சொல்கிறோம். ஆஸ் எ வென்
cost of a increase in the demand and schedule the market of curve the price as place and time இது வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்த்தனா demand curve-ன அர்த்தம் at a place and time அந்த டைம்ல டைம் பீரியட் அண்ட் place time இதுல தான் வந்து சேஞ்சஸ் வரும்னு சொல்றோம் ஓகே வாட் ஏ place and time to change in the demand curve ஓகே okay?